தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல் டிடிஹெச் நிறுவனமானது சமீபத்தில் அறிவிச்ச 158 ரூபா பேக் மற்றும் 203 ரூபா பேக் உங்களுக்கு இப்பவும் ஆக்டிவேட் ஆகுதா, அது எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்ற முழு டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். மேலும் நீங்க யாராவது இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட புத்தம்புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரோஸ்தான் அப்ளிகேஷன், ரோஸ்தான் அப்ளிகேஷன் உங்களுக்கு மிகவும் தெரிந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வழியா நீங்க அன்லிமிட்டடா வீட்டுல இருந்தே பணம் சம்பாதிக்கலாம். நீங்க ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணா மட்டும் போதும், ஃப்ரீயாவே நீங்க சைன் அப் பண்ணி பணம் சம்பாதிச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, சோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மற்ற எந்த டிடிஹெச்சுமே அறிவிக்காத 158 மற்றும் 203 ரூபாய் பேக்கேஜ்களை ஏர்டெல் டிடிஹெச் நிறுவனமானது அறிவித்தது. இது எதுக்கு அறிவிச்சாங்க அப்படின்னா, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் ஒரு புதிய விதிமுறைகளை கொண்டு வந்தாங்க. சோ என்சிஎஃப் 153.54 பைசா கட்டணும் அப்படின்னு அந்த விதிமுறையை தளர்த்தி ஏர்டெல் டிடிஹெச் நிறுவனமானது தனது வாடிக்கையாளர்களுக்கு 82 மற்றும் 59 என்சிஎஃப்ல தந்தாங்க. ஸோ பழைய வாடிக்கையாளர்கள் யாருமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு தானாகவே சிஸ்டம் மூலமாகவே அவங்க பேக்கேஜஸை மாற்றிக்கிட்டாங்க, 82 ரூபா என்சிஎஃப்க்கு மாற்றிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனுவலாக நம்ம 59 ரூபாய்க்கு எஸ்டி பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணி, இதை பற்றிய வீடியோவும் நான் ஆல்ரெடி மேக் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஸோ கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ வந்திருக்க முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 158 ரூபாய் பேக்கேஜ் மற்றும் 203 ரூபாய் பேக்கேஜ் யாருக்குமே ஆக்டிவேட் ஆகிறதே கிடையாது. ஒரு சில கஸ்டமர்ஸுக்கு மட்டும் 203 ரூபாய் பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆகுது. ஆனா 158 ரூபாய் பேக்கேஜ கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ அதை நீங்க ட்ரை பண்ண தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு 203 ரூபாய் ஹச்டி பேக்கேஜ நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த 203 ரூபாய் பேக்கேஜ் எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை நீங்களும் பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஆல்ரெடி நீங்க 158 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜை உங்க ஏர்டெல் டிடிஹெச்ல ஆக்டிவேட் பண்ணியிருந்தா அந்த பேக்கேஜை தயவு செய்து மாத்தாதீங்க. அந்த மாதிரி வேற பேக்கேஜுக்கு சேஞ்ச் ஆனா உங்க என்சிஎஃப் ஆனது 153 ரூபாய்க்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ 158 ரூபா பேக்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த வித பேக்கேஜுக்குமே மாறாதீங்க. ஆனால் நீங்கள் 7 கேட்டகரியில் நீங்கள் எத்தனை சேனல்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராட்காஸ்டர் பட்ஜெட்டில் நீங்கள் எத்தனை பேக்கேஜஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் டோட்டலாக நீங்கள் ஒரு பேக்கேஜை தனியாக தேர்ந்தெடுக்கக்கூடாது, தனியாக ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அந்த 158 ரூபா பேக்கேஜ் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க, வேற ஒரு பேக்கேஜுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆனீங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் அந்த 158 ரூபா பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணவே முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு ஏர்டெல் டிடிஹெச் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ஏர்டெல் டிடிஹெச்சை நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்களை பார்க்கல அப்படின்னா இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.